வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மார்ச் 15 என்ன நாள்? வேர்ல்ட் ஸ்லீப் டே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கன்சியூமர் ரைட்ஸ் டே. வேர்ல்ட் ஸ்லீப் டே 2008 தேர்ட் ஃப்ரைடே ஆஃப் மார்ச் அனுசரிக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட் ஸ்லீப் டே கமிட்டி ஆஃப் த ஸ்லீப் டே சொசைட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மர்லி வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் ஸ்லீப் டே மெடிசின். ஸோ இவங்க தான் வந்து 2008 அவங்களோட டெலிகேட்ஸ் வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் அவங்களோட அட்வொகேட்ஸ் வந்து அங்கே இருக்க லோக்கல் கண்ட்ரீஸில் எல்லா கிளினிக்ஸ்லையுமே வந்து மக்களுக்கு ஸ்லீப்போட அவேர்னஸ் பற்றி தெரிய வைக்கிறாங்க. இதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக நீங்கள் தூங்கினாதான் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸ்லீப் ஈக்விட்டி ஃபார் குளோபல் ஹெல்த். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ எல்லாரும் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா, உண்மையான ஸ்லீப் வேணும்னா 6 to 8 hours கண்டிப்பாக ஸ்லீப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய உறக்கம் தான் உங்களுக்கு வந்து எந்த நோயும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. ரொம்ப மெயினாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா வந்து தூங்குங்க அப்படின்னு தான் முதல்ல டாக்டர் சொல்லுவாங்க. ஒரு கோட்டுன்னு இருக்குங்க, குட் லாஃப் அண்ட் அ குட் ஸ்லீப் ஆர் த டூ பெஸ்ட் திங்ஸ் டு க்யூர் எனி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா கவலையாக இருக்கு, நல்ல தூக்கம் வரணும்னா நல்ல காமெடி பார்ப்பேன். செலிப்ரேட் வேர்ல்ட் ஸ்லீப் டே. At the end of the day, everyone loves to sleep. Slogan for the sleep day: better sleep, better life, better planet. Famous quote pathina, sleep is the golden chain that ties our health and our bodies together. Lack of sleeping ana enna agum appdin pathina, insomnia abindra noi varun solranga. Manidargalukku vande pathina தூக்கம் இன்றியமையாதது. கண்டிப்பாக நிறையா நேரம் தூங்கணும் அவங்க. நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு வேலை செய்கிறதுக்கு டைம் நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தூங்குறதுக்கும் கரெக்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். மிருகங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அந்த தூக்கம். ப்ரௌன் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 hours தான் முழிச்சிட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்காவாசி நேரம் அது வந்து தூங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசித்திரமாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜோவானா காக்ஸ் பிரிட்டிஷில் அவங்களுக்கு இருக்க ஒரு நோய் பார்த்திங்கன்னா இடியோபாத்திக் ஹைப்பர்சோம்னியா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா விடாமல் 4 தூங்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் 18 hours to 22 hours அவங்க தூங்குவாங்க, அவங்களே அறியாமல் தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு வகையான டிஸார்டர், ஸ்லீப்பிங் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோட்டோ இமேஜும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸ்லீப் டே ஹிஸ் ஹெல்ட் பிஃபோர் ஸ்ப்ரிங் வெர்னால் ஈக்வினாக்ஸ் ஆஃப் ஈச் இயர். ஸோ இது வந்து 1-2 டேட்ஸ் மாறலாம், பட் எவ்ரி ஃப்ரைடே பிஃபோர் தேர்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் 15 ஃப்ரைடே அன்னைக்கு வேர்ல்டு ஸ்லீப் டே. ஸோ இது மோர் தென் 80 countries வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறதா சொல்லப்படுகிறது. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு ஸ்லீப் டே ஹேஷ்டாக் வந்து பயங்கரமான ட்ரெண்டான ஒரு டாபிக்னு சொல்லலாம். படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், யாரும் ரொம்ப தூங்கினாலும் கும்பகர்ண மாதிரி தூங்குறே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஸ்லீப் டேல ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லணும்னா நீங்கள் சொல்லிக்கலாம். வேர்ல்டு கன்சியூமர்ஸ் ரைட்ஸ் டே, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு எஜுகேட் அண்ட் எம்பவர் த கன்சியூமர்ஸ் அபவுட் தேர் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே இது ஆரிஜின் ஆனது பார்த்தீங்கன்னா 1962 மார்ச் 15 இதே நாள் தான் US பிரசிடென்ட் ஜான் கெனடி வந்து அங்கே இருக்க US காங்கிரஸில் அவர் இதை பற்றியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கன்சியூமர் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும், கன்சியூமர் ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேசி அக்னாலஜ் பண்ணதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு 1983 US வந்து அதை என்டோர்ஸ் பண்ணி உலகம் ஃபுல்லாக கொண்டாடப்படுகிற நாள் தான் இன்னைக்கு கன்சியூமர் ரைட்ஸ் டே. நேஷனல் கன்சியூமர் டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 வருது, அது செப்பரேட்டாக. இது வந்து வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே. இன்னைக்கு மார்ச் 15 கன்சியூமர் ரைட்ஸ் டேல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எங்கே போனாலும் அந்த பில்லை போட்டு வாங்குறது. ஸோ January 1 நான் என்ன நாள் தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம். நன்றி.